ഓം തത്പുരുഷായ വിദ്മഗേ ഭഗരതുണ്ടായ ധീമഗേ തന്നോ ദന്തി പ്രക്ഷോദയാത്. ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ കേതവ നമക. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஹேஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் பிறந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட நட்சத்திரத்தன்று எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு அல்லது ஏற்றம் அல்லது அதிகாரம் அல்லது புகழ் அல்லது கௌரவம் கிடைக்கும்ங்கிற விஷயத்தை தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியில நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம் அப்படின்னு நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டாலே அழுத்தமும் திருத்தமும் நிறைந்தவங்க தான் ஆயில்யத்துல பிறப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சாஸ்திரம் நமக்கு சொல்லியிருக்கு. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்துல அழுத்தத்தோடு செயல்படக்கூடியது, செய்யக்கூடிய அந்த செயலை திருத்தத்தோடு செயல்பட வைக்கிறது. அதே மாதிரி உங்களுடைய செயல்கள் வந்து அடுத்தவங்களை திரும்பி பார்க்க வைக்கிறது. இந்த மாதிரியான இயல்பும் குணமும் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும் ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 10 to 11 அப்படிங்கறத விட தனிப்பட்ட முறையில் ஒரு தனி தகுதி இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம். இந்த ஆயில்யத்துல பிறந்தவங்க வந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ஆயில்யம் வரக்கூடிய அந்த நாள் என்று அதிகாலையில வந்து பிரம்ம முகூர்த்தத்துல பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பா இருந்துட்டு இருக்கும். அந்த பிரார்த்தனை கூட நீங்க வந்து ஏதாவது ஒரு கோயில்ல அல்லது ஏதாவது ஒரு பரிகார சன்னதியில் அல்லது ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் அப்படிங்கிறத விட பொதுவாகவே புண்ணை மரத்தை பார்த்து வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். இந்த உலகத்தில் வந்து எவ்வளவோ விஷயங்களை கடந்த காலங்களில் பெரியவங்க திண்ணையில் உட்கார்ந்து தான் பேசினாங்க, முடிவெடுத்தாங்க, ஆலோசனை பண்ணாங்க அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு இயல்பு. அந்த வகையில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புண்ணை மரத்தடியில் நின்று பிரார்த்தனை பண்ணுறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். அல்லது பாம்பு புத்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாம்பு புத்து இருக்கக்கூடிய இடங்களில் வந்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். குறைஞ்ச பாம்பு புத்துக்கு பால் ஊற்றுவது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். அந்த பாம்பு புத்துக்கு பால் ஊற்றும் காலம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் ஆயில்யம் வரக்கூடிய அந்த நாளில் 6 மணியிலிருந்து, அதாவது அதிகாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக பாம்பு புத்துக்கு பால் ஊற்றுவது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். வெறுமனே பாம்பு புத்துக்கு பால் ஊற்றுறோம் அப்படிங்கிற விட அந்த பாம்பு புத்துக்கு பால் ஊற்றும் பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கக்கூடியது, அதன் மூலமாக உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடியது, அதன் மூலமாக உங்களுடைய சுய சிந்தனையால் பயம் இல்லாமல் வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை அதிகமாக்கிக்கிறது. இந்த மாதிரியான அற்புதமான மேன்மையான குணங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களில் ஆயில்யம் அப்படிங்கிறது வந்து முதன்மையாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது, முன்னேற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில ஆயில்யத்தன்று பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்கன்னா கிடைக்கும். இந்த ஆயில்யம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் பிரார்த்தனை வச்சுக்கிறது வந்து இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வேறு நட்சத்திரத்தில் பிறந்து உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய ஒரு அந்தஸ்து, கிடைக்க வேண்டிய ஒரு அதிகாரம், கிடைக்க வேண்டிய ஒரு பதவி கிடைக்கலன்னு வைங்களே, கண்டிப்பாக புண்ணை மரத்தடியில், அதாவது நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு வழிபாடு வச்சுக்கிட்டு வேண்டுதல் வச்சுக்கிட்டு பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் புண்ணை மரத்தடியில் நின்று 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக இந்த ஆயில் நட்சத்திரத்தன்று நீங்கள் வழிபாடு வச்சுக்கும் பொழுது நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மையை கொடுக்குது. அதே மாதிரி அதே 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக பாம்பு புற்றுக்கு பால் ஊட்டும் பொழுது நிச்சயமான நன்மைகளையும் மேன்மைகளையும் உயர்ந்த பதவிகளையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த ஆயில்யம் என்ற நட்சத்திரத்திற்கு அடிப்படையாகவும் அதே சமயத்தில் ஆதாயமாகவும் அதே சமயத்தில் அனுகூலமாகவும் அமையுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்களும் உங்களுடைய பிரார்த்தனையில தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அதாவது மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆள்வாங்க அப்படிங்கிற பழமொழி வந்து இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாகவே பொருந்தி வருது. வெறுமனே நட்சத்திரம் மகம் மட்டும் இருந்தால் பத்தாதுங்க, மகம் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் வந்து நீங்கள் வழிபாடு வச்சுக்கிறது, சிறப்பு பிரார்த்தனை வச்சுக்கிறது அல்லது வேண்டுதல் வச்சுக்கிறது மிக மிக அம்சமாகவும் மிக மிக அதிகாரமாகவும் அதே சமயத்தில் அடிப்படை ஆன்மீகத்தை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய வல்லமையாகவும் விளங்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வருகிற காலங்களில் நிச்சயமாகவே புரிஞ்சுக்க முடியும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தில் தீவிரமாக விவேகமாக செயல்பட்டு அதில் வந்து அந்த இடத்தை குறிப்பிட்ட இடத்தை அடைய வரைக்கும் குறிப்பிட்ட இலக்கை தொடுகிற வரைக்கும் உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது அதிகபட்சமான முயற்சியாக இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இருக்காது. அப்படியெல்லாம் முயற்சிகள் இருந்து கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை தகுதி வந்து தடை ஏற்பட்டது அப்படின்னா அந்த மாதிரி உள்ளவங்க ஜென்ம நட்சத்திரம் மகம் வரக்கூடிய அந்த நாட்களில் இந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். அல்லது நீங்கள் பிறந்த தேதி வரக்கூடிய நாட்களில், நீங்கள் பிறந்த கிழமை வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரியான பிரார்த்தனை வச்சுக்கலாம். பொதுவாகவே மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எவ்வளவோ வழிபாடு இருந்துட்டு இருந்தால் கூட காலை, அதாவது அதிகாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக ஆதித்ய பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிறது அற்புதமான மேன்மைகளை கொடுக்கும், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய ஆதாயத்தை கொடுக்கும், தொடர்ந்து எடுத்த காரியங்களில் வெற்றியை
தக்க வைக்கக்கூடிய வெற்றியை எட்டிப்பிடிக்கக்கூடிய அடுத்தடுத்து வெற்றிகளை சந்திக்கக்கூடிய ஆழமான மேன்மைகளை அனுதினமும் கொடுக்கக்கூடிய வழிபாடு ஆதித்ய வழிபாடு. அந்த மாதிரியான ஆதித்ய வழிபாடு வந்து மகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இதை விட இன்னொரு சூழ்ச்சி என்ன கேட்டிங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தகுதியை விட கொஞ்சம் தகுதி மேலே வர்றதுக்காக வழிபாடு வச்சுக்கிறது அப்படிங்கிறது பொதுவான விதி. ஆனால் நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணி பார்க்க முடியாத மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து வழிபாடு. இதே மாதிரி மகம் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக சூரிய பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிறது அப்படிங்கிறத விட, தமிழ் மாதம் 12 மாதங்களில் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அந்த நாட்களில் இந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த சூரிய வழிபாடு வச்சுக்கக்கூடிய அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து கழுகு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது உணவு கொடுக்கறது, அந்த கழுகு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது பிரார்த்தனை வச்சுக்கிறது, அல்லது கழுகு சம்பந்தப்பட்ட படத்தை வந்து பார்த்து உங்களுடைய மனசில் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் ஏற்படுத்திக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இதில் வந்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டுமல்லங்க, மற்ற எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த மாதிரியான வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிறது, அல்லது வந்து நட்சத்திரம் மகம் வரக்கூடிய நாட்களில் வழிபாடு வச்சுக்கிறது, அல்லது மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு வச்சுக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களையும், அந்த நேரத்தில் ஆண் கழுகை பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் கிடைச்சது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அரசியல் தகுதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இந்த வழிபாடுகளை வந்து யாராக இருந்தாலும் இந்த மாதிரியான நாட்களில், அதாவது மகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் செய்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் விதியை நொந்து விரக்தியில் உள்ளவர்களும் வீதியில் திரிந்து அலைந்து இருக்கிறவங்களும் எந்த விஷயத்துக்கும் கவலைப்பட வேண்டாம். ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.